அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தமிழ் டெக் சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சிஎன் அண்ணாதுரை அவர்களை பற்றி பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அண்ணா அவர்களை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அறிஞர் அண்ணாவின் ஆரம்ப காலம். ஆண்டு செப்டம்பர் 15 அன்று பிறந்தார். பெற்றோர் நடராசன் பங்காரு. சிற்றன்னை ராஜாமணி அண்ணா அவர்களை வளர்த்தார். 1969 பிப்ரவரி 3 இயற்கை எய்தினார். பிறந்த ஊர் காஞ்சிபுரம். சிறந்த பேச்சாளர். தமிழக மக்களால் அன்புடன் பேரறிஞர் அண்ணா என்று அழைக்கப்பட்டவர். அண்ணா நீதிக்கட்சியின் வாயிலாக அரசியலில் நுழைந்தார். இவர் சாதி மற்றும் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற கொள்கையுடன் தன்னை நீதிக்கட்சியில் இணைத்து கொண்டார். நீதிக்கட்சி இவருக்கு சரியான பாதையை காட்டி சுயமரியாதை இயக்கத்தில் ஈடுபடச் செய்தது. இதன் மூலம் சமுதாயத்தில் காணப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை நீக்கும் பணியை தொடங்கினார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பெத்துநாயக்கன்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அறிஞர் அண்ணா அவர்கள் ஏப்ரல் 25 1943 திருச்சியில் நடைபெற்ற அதாவது நீதிக்கட்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கினார். திருப்பூரில் நடைபெற்ற செங்குந்தர் இளைஞர் மாநாட்டில் முதல் முறையாக பெரியாரை சந்தித்தார் அண்ணா. அண்ணா அவர்கள் பெரியாரை முதன் முதலில் திருப்பூரில் நடைபெற்ற இளைஞர் மாநாட்டில் சந்திச்சிருப்பார். அண்ணா 1944 சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் நீதிக்கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என மாற்றம் செய்ய தீர்மானம் கொண்டு வந்தார். சேலத்தில் நடைபெற்ற மாநாடு தீர்மானத்தை யார் கொண்டு வந்தாங்கன்னா அறிஞர் அண்ணா. மார்ச் 8, 1942 திராவிட நாடு இதழ் தொடக்கம். ஓகேங்களா, 1942 திராவிட நாடு இதழ் தொடங்கியிருப்பார். இதுக்கு முன்னாடி வந்துட்டு பெரியார் அவர்களின் குடியரசு விடுதலை போன்ற நாளிதழ்களில் துணை ஆசிரியராகவும் பணியாற்றியிருப்பார். 1956 திமுகவிற்கென நம் நாடு என்னும் இதழையும் தொடங்கியிருப்பார். 1963 காஞ்சி வார இதழ் அதையும் தொடங்கியிருப்பார். ஓகேங்களா, அறிஞர் அண்ணாவின் நாளிதழ்கள் என்னென்ன தொடங்கியிருப்பார்னா, திராவிட நாடு, நம் நாடு, காஞ்சி. நவம்பர் 2, 1948 அண்ணாவை தளபதியாக கொண்டு திராவிடர் கழகம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கியது. 1947 நடைபெற்ற பெரியார் மணியம்மை திருமணம் திராவிட கட்சிக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. இத்திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்ணா அவர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி செப்டம்பர் 17, 1949 திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் புதிய கட்சியை தொடங்கினார். அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அறிஞர் அண்ணா. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1952 நடைபெற்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்கவில்லை. 1967 தேர்தலில் திமுக கூட்டணி 179 இடங்களை வென்று முதன்முறையாக ஆட்சியை பிடித்தது. இந்திய குடியரசான பிறகு ஆட்சி அமைத்த காங்கிரஸ் அல்லாத முதலாவது திராவிட கட்சி தலைவர் என்ற பெருமை பெற்றவர் அறிஞர் அண்ணா. அண்ணா சுதந்திரத்திற்கு பின்பு தமிழகத்தின் 6வது முதலமைச்சர் ஆவார். இவரது ஆட்சியில் 1969 ஜனவரி 14 அன்று சென்னை மாநிலம் தமிழடு என பெயர் மாற்றப்பட்டது. படியரிசி
என்ற திட்டத்தை 1967 மே 15 சென்னை மற்றும் கோவையில் அறிமுகப்படுத்தினார். ஆனால் நிதி நெருக்கடியால் இத்திட்டத்தை தமிழகம் முழுவதும் செயல்படுத்த இயலவில்லை. 1968 ஜனவரி 23 தமிழக அரசின் மொழிக் கொள்கையாக தமிழ் ஆங்கிலம் என்ற இரு மொழி திட்டத்தை அறிவித்தார். 1968 ஜனவரி 3 இரண்டாவது உலக தமிழ் மாநாடு சென்னையில் நடைபெற்றது. இரண்டாவது உலக தமிழ் மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க, சென்னையில் நடைபெற்றது. அண்ணா அறிமுகப்படுத்திய சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டம் 1968 ஜனவரி 20 முதல் நடைமுறைக்கு வந்தது. சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டம் யார் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க, அறிஞர் அண்ணா. அண்ணாவின் தலைமை பண்பு, அரசியல் பண்பாடு, நிர்வாக நேர்மை ஆகியவற்றை சிறப்பிக்கும் வகையில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1968 கௌரவ டாக்டர் பட்டம் அளித்து பாராட்டியது. அண்ணா அவர்களுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1968 கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கும். 1967 ஜூலையில் புனித ஜார்ஜ் கோட்டையில் அமைந்துள்ள செக்ரட்டரியேட் என்பதை தலைமைச் செயலகம் என பெயர் மாற்றம் செய்தார். சத்தியமேவ ஜெயதே என்ற அரசு குறிக்கோளை வாய்மையே வெல்லும் என்றும் மாற்றியமைத்தார். 1969 அறிஞர் அண்ணா இயற்கை எய்தினார். நெடுஞ்செழியன் அவர்கள் தற்காலிக முதல்வராக பணியாற்றினார். பின்பு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார். தமிழ்நாடு அரசு அண்ணாவின் நினைவாக இவர் வாழ்ந்த காஞ்சிபுரம் இல்லத்தை பேரறிஞர் அண்ணா நினைவு இல்லம் என்கிற பெயரில் நினைவு சின்னமாக மாற்றி அமைத்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் அண்ணா புதைக்கப்பட்ட இடத்தை பேரறிஞர் அண்ணா நினைவிடம் எனும் பெயரில் நினைவிடமாக ஆக்கியுள்ளது. தமிழ்நாட்டின் முதன்மையான பல்கலைக்கழகத்திற்கு அண்ணா பல்கலைக்கழகம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள திமுக தலைமைச் செயலக கட்டிடத்துக்கு அண்ணா அறிவாலயம் என்று பெயர் வைக்கப்பட்டது. 2010 அண்ணா நூற்றாண்டு பூர்த்தியடைவதை நினைவு கூறும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது.